தட்டி விநேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து கால் ஆணிக்கான மருத்துவம். கால் ஆணி வந்து வந்துருச்சு, என்னால் நடக்க முடியல அப்படின்றாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் ஆணி வந்துருச்சுன்னா அது வந்து நரம்பு வழியாக போய் தலை நரம்பை பிடிச்சி இழுக்கும், கொண்ட நரம்பு இழுக்கும், நடந்தாங்கன்னா தலையே வலிக்க ஆரம்பிச்சிடும். பாதத்தில் வலிக்கிறது மட்டும் இல்லை, தலையில் போய் ஜிப்பு ஜிப்புன்னு தெரிக்கும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு கல் குத்திச்சுன்னா உயிரே போகும். இது எப்படி வருதுன்னா, இத்து போன ஏதாவது குச்சிகளோ முள் அல்லது கீரை முள் ஏதாவது நம்ம வெறுங்காலில் நடக்கும்போது ஒரு ஏசாக குத்தியிருக்கோம், அது தன்னால் எடுக்காமல் விட்டுருப்போம். அது வந்து ரத்தத்தோடு கலந்து இத்து போய் அது புத்தா முளைக்கிறது. அந்த புத்தா முளைக்கிறதா வந்து ஆணின்னு சொல்கிறோம். இந்த ஆணி வந்து ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, ரெண்டு மூணு இடத்துல இருக்கும். அது வந்து நரம்பு மூலமாக ரத்தம் மூலமாக பரவியிருக்கும், ஒரு காலில் இருக்கும், ரெண்டு காலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பரம்பரையாக வர ஆணியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி வந்து அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. அறுவை சிகிச்சை செஞ்சால் பெருசாகிட்டு போகிறத தவிர அது காணாமல் போகிறது கிடையாது. அது இருக்க தான் செய்த தவிர மொத்தமாக கரையிறதே கிடையாது. இதை வந்து சரி செய்யணும். இன்றைக்கி வேலைக்கு போகணும், இன்றைக்கி ஒரு அரசு அலுவலகத்தில் வேலைக்கு போகணும், ஒரு மிலிட்ரிக்கு போகணும், அல்லது ஒரு போலீஸ் வேலைக்கு போகணும்னா காலாணி இருந்தால் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா காலாணி இருக்கிறவங்களால பூட்ஸ் போட்டு நடக்க முடியாது. அதை போட்டு நடந்தாலும் அவங்களுக்கு வந்து கால் உள்ளே வளைச்சிக்கிறேன், உள்ளே வளைச்சிக்கிச்சுன்னா வலி தாங்க முடியாது. இதெல்லாம் சரி செய்யணும். இதெல்லாம் சரி செய்யணும்னா இன்றைக்கி வந்து நிறைய மருந்துகள் செலவழிக்கிறாங்க, மருத்துவமனைக்கு போகிறாங்க, அது சரியாகவே மாட்டுது. இதுக்கு வந்து முக்கியமாக வந்து எருக்கு, எருக்கம்பால வந்து அந்த கால் ஆணியில் தொட்டு அடிச்சுட்டு வந்தோம்னா அந்த எருக்குப்பட்ட இடத்துல இருக்கிற இடத்த வந்து சரியாக்கிறோம். எருக்குப்பட்டாலே அந்த இருக்கிற ஆணியினுடைய தன்மையில் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. எருக்கம்பால் அடித்தா உடையாத இடம் கூட உடைய ஆரம்பிச்சிடும், கரையாத கட்டி கூட கரைய ஆரம்பிச்சிடும். ஆறாத புண்ணு அந்த இது மேலே அந்த புத்து மாதிரி இருக்கிறதுல தொட்டு வச்சோம்னா அந்த இடத்த வந்து கரைக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து எருக்கம்பாலை அடிச்சு விடுவாங்க. எருக்கம்பாலை அடிச்சு விட்டாச்சுன்னா எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரியாகும். இந்த எருக்கம்பாலை எடுத்து அந்த கால் ஆணி உள்ள இடத்துல தினந்தோறும் இரவு நேரத்தில் வச்சுட்டு வந்தோம்னா அந்த ஆணியினுடைய வேகம் குறையும், அந்த வலி குறையும், அப்படியே வந்து பழுத்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த எருக்கிலையை வந்து பயன்படுத்தணும். எருக்கிலையை பயன்படுத்தும் போது ஆணிகள் வந்து இல்லாமல் போகும். அவங்க வந்து காப்பி டீ குடிக்கக்கூடாது. காலாணி இருக்கிறவங்க காப்பி டீ குடித்தா அந்த ஆணி வந்து அதிகமாகுமே தவிர குறையாது. அதேமாரி பீடி சிகரெட்டு குடிக்கிறவங்களுக்கும் அந்த ஆணி குறையாது, குடிக்கிறவங்களுக்கும் அந்த ஆணியினுடைய தன்மை குறையாது. அது வந்து இன்னும் அதிகமாக தான் வலி இருக்கும். பீடி சிகரெட்டு காப்பி டீ இதை குடிக்காமல் இருந்தாங்கன்னா வலி குறையும், தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். இந்த தாங்கக்கூடிய சக்தி இருந்தாலே அந்த ஆணி இருந்தாலும் நமக்கு வந்து எந்த ஒரு வருத்தமும் இருக்காது. இதெல்லாம் நான் செய்வேன் எனக்கு இருக்குதுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு இது மருந்தாக தான் இப்போ கொடுக்குறோம். ஏன்னா நம்ம யாரையுமே நிறுத்த முடியாது. பழகியாச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறுத்த முடியாது. புகை பிடிக்காதேன்னு நீங்கள் 100 முறை போட்டாலும் புகை பிடிக்கிறோன்னு நிப்பாட்ட முடியாது. அவன் பார்த்து நிறுத்தினாதான். நீங்கள் எத்தனை வந்து அதில் வந்து நீங்கள் படம் புளியை போட்டாலும் சரி, தேலை போட்டாலும், தேலையே உள்ளே விட்டாலும் அவங்க அதை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இன்றைக்கி வந்து போதை பத்தலைன்னு சொல்லி பாம்பையே கொத்த விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாம்பு படத்தை போட்டு ஒன்றும் புண்ணியம் இல்லை. அவங்களாக நிறுத்தணும். திருடனாக பார்த்து திருட்டை நிறுத்தினாதான் அது வந்து கட்டுப்படும். அதே மாதிரி தான் குடிகாரங்களுக்கும் சிகரெட்டு பிடிக்கிறவங்களுக்கும் காப்பி குடிக்கிறவங்களுக்கும் அவங்க பார்த்து நிறுத்தினாதான், அவங்கவுங்க நிறுத்தினா உடல் நல்லாகும், வாய்க்கு கட்டுப்போட்டால் நோய் சரியாகும். அதனால் இதோடு சேர்த்து நம்ம கிராம்பை பயன்படுத்துகிறோம். கிராம்பு வந்து வலி நிவாரணி. வலி அதிகமாக இருக்கிற இடத்துல கிராம்பு போட்டோம்னா வலி குறைய ஆரம்பிச்சிடும். வலி குறைஞ்சின்னா உங்களுக்கு வேதனை குறையும். இல்லைன்னா ஆணியினுடைய வலியிலேயே நடக்க முடியாது, முகம் சுருச்சிக்கிட்டே நடப்பாங்க. நடக்கும்போது முகம் வந்து சுருங்கி போயிருக்கும். முகம் சுருங்கி இருந்தாலே வலி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கண் வந்து சின்னதாக சுருங்கி போயிருக்கும், சரியாக முழிக்க முடியாது. ஏன்னா அந்த வலி தாங்க முடியாததால் மஞ்சள், இந்த மஞ்சளை வந்து ஏன் போடுறோம், மஞ்சளை போட்டோம்னா அந்த இடத்துல அது உள்ளே இறங்கினதும் அதனுடைய தன்மைகளை குறைச்சிரும், பக்கத்தில் இருக்கிற கிருமிகளை சரியாக்கிறோம். அந்த ஆணியை வந்து வேரோடு பிடுங்கிறதுக்கு இந்த மஞ்சளை பயன்படுத்துகிறோம். புண்ணானாலும் புண்ணை வந்து ஆற வைக்கிறதுக்கு மஞ்சளை பயன்படுத்துகிறோம். வசம்பு, வசம்பை வந்து பயன்படுத்துகிறோம். வசம்பை பயன்படுத்தும் போது அது வந்து அந்த இடத்த வந்து அரித்து எடுத்துடும். வசம்பை அரைச்சி லேசாக வந்து நக்குனம்னா நாக்கில் இருக்கிற அழுக்குகளை வெளியே கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லை, குடலில் இருக்கிற அழுக்குகளை மலத்தின் வழியாக கொண்டு போயிடும். இதை அரைச்சி எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்த வந்து லேசாக அரித்து திங்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஆணி உள்ள இடத்துல இந்த வசம்பை தடவிட்டு வந்தோம்னா ஆணி இருக்கிற இடம் கொஞ்சம் மேடாக இருக்கும். அந்த பகுதி வந்து கால் பாதத்தில் ஒரு இடத்துலேருந்து அந்த இடம் வந்து ஒரு வட்டமாக உருண்டையாக வந்து கொஞ்சம் மேடாக இருக்கும். அந்த இடத்துல இதை தடவுனோம்னா அந்த ஆணியானது கரைய ஆரம்பிச்சிடும், ஆணியினுடைய தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதை வந்து பயன்படுத்தும்போது வாரம் ஒரு முறை தான் போடணும். தினந்தோறும் எந்த மருந்தும் போடுறோம்னா ஆணிக்கு தினந்தோறும் மருந்து போடக்கூடாது, வாரம் ஒரு முறை தான் போடணும். இந்த மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். எருக்க
இறக்கம் பால் இந்த உடைச்ச உடனே பால் வந்துடும். இந்த பால் எடுத்து இந்த பாலை வந்து இதே இந்த மாதிரி வந்து காலை ஆணியில் விடணும். இந்த நகத்து மேலே வச்சுருக்கேன். நகத்து மேலே வச்சா என்ன நடக்கும் தெரியுங்களா? உடல் சூடு அதிகமாக இருக்குது, தாங்க முடியல சூடுனா, நாலு பெருவரல்லையும் இந்த இந்த எருக்கலம் பாலை போட்டு விட்டோம்னா எவ்வளவு அனலாக இருந்தாலும் அப்படியே 10 நிமிஷத்தில் குறைஞ்சிரும். அந்த அனலை பூரா எடுத்துரும். சில பேர் வந்து சிறுநீர் கழிக்க முடியாமல் தவிப்பாங்க ராத்திரி நேரத்தில். என்னென்ன பண்ணாங்க, 10 முறை குளித்தோம் குளிர், ஆனால் வந்து அந்த சூடு குறையலண்ணா. எருக்கம்பால் எடுத்து இந்த நகம் முழுவதும், நான் இந்த ரெண்டு பெருவரில் ரெண்டு கால் பெருவரிலையும் நகத்தில் இந்த பாலை விட்டுட்டோம்னா அந்த சூடு குறைஞ்சிரும். இது கிராமப்புறங்களில் நாங்கள் போகிற போக்கிலேயே வந்து இந்த சூட்டை அமர்த்துறதுக்கு இதை செய்வோம். நகத்தில் பால் போட்டாச்சுன்னா அந்த பால் பட்ட அந்த ஒரு 10வது நிமிஷத்தில் அந்த சூடு குறைஞ்சிரும், அனல் குறைஞ்சிரும், சிறுநீரக பாதை வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த எருக்கம்பாலுக்கு வந்து சக்தி இருக்குது. இந்த எருக்க இலையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். எருக்கம்பால் வந்து கண்ணில் பற்றக்கூடாது, அது ரொம்ப கவனம் தேவை. மஞ்சள் வந்து உடைச்சி எடுத்துருக்கோம், ஒரு பட்டாணி அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். வசம்பு வந்து ஒரு பாக்கு அளவுக்கு எடுத்துக்கிடணும், அதிக அளவு சேர்க்கக்கூடாது. வசம்பு வசம்பு வந்து நன்மையை செய்யக்கூடியது, அதே அளவுக்கு தீமையும் செய்யும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அளவாக தான் போடணும் எதுவாக இருந்தாலும். கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு போட்டுக்கலாம். சுண்ணாம்பு வந்து ஒரு பட்டாணி அளவு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று போல் மசிச்சிடணும். அந்த சுண்ணாம்பு நம்ம இடித்து வச்சுருக்க அந்த மஞ்சள் மஞ்சள் தூள் வசம்பு ஒரு எருக்கலை கிராம்பு கிராம்பு இதெல்லாம் போட்டு அந்த எருக்கலையில் உள்ள சாரே வந்து நல்லா நசுக்கி இடிச்சுறதுக்கு அதில் அந்த ஆணிக்காலில் வச்சு கெட்டுறதுக்கு ஏதுவாக தண்ணி விடக்கூடாது. அந்த எருக்கலையில் உள்ள சாரே வந்து இந்த மருந்து எல்லாம் சேர்ந்து நம்ம இப்போ இது ஒரு மாதிரியாக வறண்டு போயிருக்கோம், உதிரி பாக மாதிரி இருக்கும். அந்த எருக்கலையில் உள்ள பால் அந்த சாரும் இந்த மருந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்யும். அப்போ ஆணிக்காலை வந்து ரேசாக அது குத்தி விட்டாங்கனாக்கா குத்தி விட்டுட்டு அதில் எருக்கலம்பாலை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மருந்தை வச்சு நம்ம ஒரு வெள்ளை துணியை வச்சு கட்டி விட்டுறலாம் ஆணிக்காலில். அப்படி கட்டி விட்டுட்டீங்கனாக்கா இரவு நேரத்தில் கட்டிட்டு ஒரு வாரத்துக்கு வந்து ஒரே ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த இதை கட்டினீங்கனாக்கா ஒரு வாரத்துக்கு வேறு எதுவுமே அந்த ஆணிக்காலில் வந்து மருந்து எதுவும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து இந்த முறையை இதே மாதிரி செஞ்சு போடணும். ஒரு ஆணிக்கு இந்த அளவுக்கு வச்சு கட்டணும். இந்த அளவுக்கு முறை வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்து அந்த ஆணிக்குள்ளே கொஞ்சம் லேசாக அறுத்து எடுத்துட்டோம் இல்லை லேசாக சீவிட்டு அந்த இடத்த உள்ளே வச்சு அப்படியே மேலே வச்சு கட்டிட்டோம்னா ராத்திரி ஒரு இரவு மட்டும் இது காலில் இருந்தால் போதும். அது ஒரு வாரத்துக்கு உள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்துக்கு வேலை செய்யும்போது ஆணி வந்து வளர்ந்து வந்து தன்னால் பிடிங்கிட்டு வர்றதுக்கான வழி இது. இந்த முறையை வந்து நீங்கள் செய்யணும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருமே வந்து செருப்பு போடாமல் போகல, இன்றைக்கி பூட்ஸ் போடாமல் போகல, ஆனால் காலில் ஆணி வருது. ஏன் வருது? அவங்க வந்து வெறும் தரையில் நடக்கிறதே கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு சின்ன விளக்கமாக குச்சி குத்துனா கூட அவங்களுக்கு வந்து கால் ஆணி வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறீங்களா 48 நாள் செருப்போடாமல் போகணும். ஏன் இதெல்லாம் வந்து குச்சி எல்லாம் குத்தி உடம்பு கெட்டுறக்கூடாதுன்னு முன் பழக்கத்துக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. எந்த ஒரு கோயிலுக்கு 48 நாள் அதை ஒரு கடைபிடிச்சா அது வந்து வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு பலன் கொடுக்கும்னு நினச்சாங்க. இப்போ 49வது நாளே அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டுறாங்க. ஏன்னா அது சும்மா இருக்கும்போதெல்லாம் வெறுங்காலில் நடக்கும். நீங்கள் வெறுங்காலில் நடந்தால் ஏகப்பட்ட நோய் வந்துடும் சொல்லி பயமுறுத்திருக்காங்க. அப்போ என்றைக்கு தான் வந்து வெறுங்காலில் நடக்கிறது? ஏன் இவங்க போடுற அந்த தோல் செருப்பில் இருக்கிற அந்த தோலினுடைய அந்த ரசாயனம் போய் காலில் பட்டு அது தோல் காலே வெந்து போகுது.
அப்போ எந்த வகையிலயும் வந்து நோய் வர்றது வரும். அப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு நம்ம வெறுங்கால நடந்துதான் ஆகணும். வெறுங்கால நடந்தாதான் அந்த கால் பாதம் வந்து கொஞ்சம் வந்து அந்த மெல்லடி படாமல் இருக்கும், கொஞ்சம் சொரசொரப்பு இருக்கும், கல் குத்துனாலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். கீரை முள் குத்துறது தான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு காலில் ஆணி வர்றது. கீரையில் இருக்கிற முள் எவ்வளோ இருக்கும், தலைமுடி அளவு தான் இருக்கும். அப்போ தலைமுடி அளவு இருக்கிற முள்ளை வந்து தாங்கக்கூடிய சக்தி காலில் இல்லை. அப்போ அது லேசாக வந்து வீட்டில் போ கீரையை பறித்து கீழே போட்டிருப்பாங்க, தெரியாமல் காலில் மிதிச்சிருப்பாங்க, அது அவங்களே மிதிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 6-7 வருஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா காலில் ஆணி வந்திருக்குன்னா எந்த மலைக்கும் போகலையே, எந்த காட்டுக்கும் போகலையே, வீட்டுக்குள்ளேயே வந்த கீரையில் இருந்த முள் தான், உங்கள் இல்லை விளக்கமாக குச்சியில் இருக்க முள் தான், இல்லை தெரியாதனமாக ஒரு ஈக்கி மாதிரி சின்னதாக இருந்து காலில் குத்திருக்கும், இதுதான் ஆணியாக வந்திருக்கும். அந்த ஆணியை சரி செய்கிறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த மருந்து. கண்டிப்பாக காபி டீ குடிக்கக்கூடாது, பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடாது, குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க இதெல்லாம் விட்டுட்டு இதை செஞ்சாங்கன்னா சீக்கிரம் நல்லாவாங்க. அதெல்லாம் நாங்கள் விட முடியாதுன்னா அதிக நாள் செல்லும். அதிக நாள் செல்லும் போது உங்களுக்கு தான் அவதி, அது நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். யாராலையும் வந்து கையை பிடிச்சி நிறுத்த முடியாது, அவங்கவுங்க நிறுத்திக்கிட்டா தான். அதனால் அவங்கவுங்க கட்டுப்பாடில் இருந்து இந்த நோய் வந்து காலை வந்து சுருக்கி வச்சுனா நொண்டி மாதிரி நடக்க வச்சிடும். சாதாரணமாக நல்லா நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கால் வந்து உள்ளங்காலில் இருந்துச்சுன்னா அப்படியே காலை சுருக்கிறோம். இது வந்து தலை நரம்பு வரைக்கும் இருக்கும், இது வந்து நரம்பில் போய் தொட்டுருச்சுன்னா கால் வலி வந்து மிதித்ததுமே தலையில் வலிக்கும், அப்போ நடக்க முடியாது. அப்போ வந்து கால் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்கிருச்சுன்னா உங்களுடைய நடை அழகுன்னு வாங்க, நடை அழகே இருக்காது, நொண்டி அழகு தான் இருக்கும். அப்புறம் நொண்டி மாதிரி தான் நடக்கணும், இல்லைனா பொத்தி பொத்தி தான் நடக்கணும், தவந்துக்கிட்டே நடக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா கையிலெல்லாம் வந்திருக்கும், கையிலெல்லாம் வந்திருக்கும் அந்த ஆணி. ஏன் வந்துச்சு, இந்த கீரைகள் பறிக்கும் பொழுது இல்லைனா சின்ன இதை வந்து சிராய்களை எடுத்து குத்திருப்பாங்க, இந்த சிராயெல்லாம் குத்தி கையிலெல்லாம் வந்துடும். இதெல்லாம் வந்து எங்கே போட்டாலும் சரியாயிரும். கண்டிப்பாக சைவ உணவு எடுத்துக்கிறணும், கறி மீன் முட்டை சாப்பிடாமல் இருந்தால் அதிவேகமாக இது நல்லாகும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.